ஒரு டம்ளர்ல பச்சரிசி எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கோங்க. இப்போ அதிரசம் செய்யறதுக்கு இத வந்து நல்லா மாவா கெட்டியா அரைச்சுக்கணும் நைஸா. அப்புறம் அதோட வந்து ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு வாழைப்பழமும் போட்டு நல்லா அடிச்சு விட்டு எண்ணெயில ஊத்தி எடுக்கணுங்க. அரை ஊற வச்ச அரிசி நல்லா பழத்தை போட்டு நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்ப அதுக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். சர்க்கரை கரைஞ்சிச்சு, நம்ம இதில் ஊற்றி நல்லா கலக்கணும். இதோட ரெண்டு ஸ்பூனு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். அப்புறம் நல்லா ஸ்பாஞ்சாக வரும். ஏலக்காய் வந்து அரைக்கும் போதே நான் போட்டு அரைச்சிட்டேங்க. இப்போ நல்லா கலக்கணும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றணும். சோடாப்பு சேர்த்திக்கிறோம். சோடாப்பு நல்லா போட்டு கலந்துக்கணும். எடுக்கணும். பாருங்க எப்படி நல்லா உப்பிட்டு வந்துருக்குது. இது அப்படியே திருப்பி போடணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்படி ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி ஊற்றி எடுக்கணுங்க.